என்ன ராமசாமி, என்ன செய்தி? எலெக்ஷன்லாம் நல்ல நல்ல முறையில் முடிஞ்சுதா என்ன? என்ன செய்தி? ஏன் உட்காந்துருக்க? டல்லாக இருக்கீங்களே, என்ன விஷயம்? ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்? சூப்பர்ச்சே ஜெயிச்சிருப்பேலே, என்ன ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்? வாங்க அண்ணாச்சி, வாங்க உட்காருங்க, உட்காருங்க. வந்து அது ஏன் கேட்குறீங்க? எல்லாம் கண்டம் கூட்டாளிவ பேச்சை கேட்டுக்கிட்டு எலெக்ஷன் இன்றைக்கி போய் எக்கச்சக்கமாக செலவாயிருக்குது, ஒன்றும் சொல்ல முடியல. வீட்டுக்காரி வேற கண்ணா பண்ணு திட்டுறா. அதில் ரொம்ப ஒரு தப்பு நடந்து போச்சு அண்ணாச்சி. ஒன்றும் இல்லையா, ஓட்டு போகிற போடுற நேரத்தில் வந்து அந்த கட்டுக்காரனுக்கான ஒருத்தவன் வந்து அவன் வந்து என்ன பண்ணா, ஒரு 5000 ரூபா பணத்தை கொடுத்துருப்பான். வந்து பையில் வச்சுக்கிட்டேன். அதை வந்து பையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு போனேன்னா அவன் பணம் கொடுத்தானே, அதை நினச்சிக்கிட்டே போனோம் பாருங்க. மிச்ச காசுக்கு போய் வெளில போய் குடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு அதை போய் பார்த்துட்டுனாக்கா அவசரத்தில் ஓட்டு போட்டு வந்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எனக்கு வந்து ஓட்டே விழல, ஓட்டே சுத்தமாக விழல, ஒரு ஓட்டு கூட கிடையாது. என்ன செய்யறது, வெக்க கேடு வந்து அப்படியே புழுங்கி போய் உட்காந்துருக்கேன். என்ன செய்ய முடியும், உட்காந்துருக்கேன். மேலே போகிற மாதிரியாத்தா ஏன் மேலே வந்து ஏறடியாத்தான்னு சொல்ல சொல்ல கேட்காம காது மூக்கில் கண்டது கழுத்தில் கண்டது எல்லாத்தையும் ஈடு வச்சுட்டு இந்த குடிகார மனுஷன் வந்து சொன்ன பச்சு கேட்காம எலெக்ஷன் இருந்தாரு. என்னன்னு கேளுங்களா, உங்கள் தம்பியை தான் நீங்கள் கேட்டுதான் பாருங்களேன். வாயை மூடிட்டு அப்படியே கம்முன்னு குந்துக்கத்தை பாருங்க, கம்முன்னு எல்லாத்தையும் அழைச்சி விட்டு ஒன்றும் இல்லை தொடச்சி விட்டு உட்காந்துருக்காரு அவர். ஓட்டு என்ன தெரியுமா, ஓட்டாக கேட்குறீங்க? ஓட்டு வந்து முட்டை ஓட்டு. மனுஷன் நான் தான் பொட்டச்சியாக போனேன், எனக்கு விவரம் தெரியல, நான் வந்து ரெண்டு சிறுத்தில் குத்திட்டு வந்துவிட்டேன், ஓட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டு ஓட்டில் போட்டு அம்மா அடி அடித்து முதல்லாம் வீங்கி போய் கிடக்க எனக்கு. அவராச்சும் அவருக்கு ஓட்டு போட்டுக்கணுமா என்ன? அவர் வந்து கேட்குறேன் நான், அவர் என்கிட்ட சொல்கிறாரு அவன் 2000 பணம் கொடுத்தான் வயசு அப்புக்கு போயிட்டு வந்து அவனுக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னாக்கா எங்கிட்டு போய் நான் அந்த கதையை கூத்த சொல்கிறது? மனுஷன் கம்முன்னு குந்துக்கத்தை பாருங்க, அப்படி பாருங்க, இஞ்சி தண்ணி குரங்க ஏன் மேலே வந்து உறங்கன்னு குந்துக்கத்தை எங்கே போய் சொல்கிறது? வெக்க கேடு. இதெல்லாம் தேர்தலுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய மனித உரிமைக்கு வந்து மிக மிக நெருக்கமான ஒரு உறவு தேர்தலுங்கிறது. அதில் போய் நீ காசு கொடுக்கறதே தப்பு. நீ போயிட்டு எதிர்கட்சிக்காரங்கள்ட்ட காசு வாங்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு அவனுக்கு ஓட்டு போட்டான்னு சொல்றிய, எவ்வளோப்பா நாடு எங்கே எந்த நிலைமையில எங்கே போயிட்டு இருக்கிட்டே தெரியலையே, ரொம்ப அசிங்கமாக இருப்பா அவனை கேட்கறதுக்கு. ஒரு ஓட்டு கூட ஓம் ஓட்டு கூட போடாமல் என்னப்பா நீ நிதானத்தில் இருந்த, எப்படி நீ அந்த கட்சிக்கு நீ ஓட்டு போட்ட? நீ காசு வாங்கிட்டு செய்யலாமா? இதை காசு வந்து வாங்கக்கூடாது, அது தப்பு. காசு வாங்காமல் நிதானமாக நீ ஓட்டு போட்டால்தான் நல்லதுப்பா. உனக்கே ஓம் ஓட்டை போட முடியலன்னு சொன்னாக்கா என்னப்பா மனநில நீ இருக்கிற, ஏன்ப்பா இப்படி அசிங்கப்படுத்துகிற, கேவலப்படுத்துகிறப்பா, ரொம்ப அசிங்கமாக இருக்குப்பா.